அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி அதிகமாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு, ஒரு விமர்சனத்தை சொல்லியிருக்கிறாரு. உங்ககிட்ட போதிய அளவுக்கு பாஜக கிட்ட வாக்குச்சாவடி முகவர்களே இல்லாத காரணத்தினால தான் உங்ககிட்ட அந்த பட்டியலே சரிபார்க்க கூட முடியாத அளவுக்கு தான் பாஜக இருக்குன்றாரு. மத்திய சென்னையை பொறுத்தவரையில் மற்ற இடங்களை பற்றி எனக்கு தெரியல. மத்திய சென்னையை பொறுத்தவரையில் அண்ணன் ஆர்வி உதயகுமார் மதுரையில் இருக்கனால தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இங்கே இருக்கக்கூடிய 1300 பூத்தில் உங்களுக்கு போடுறதுக்கே ஆள் கிடையாது அதிமுகவில், அதிமுக கூட்டணியில். ஸோ அவர்களுக்கும் சேர்த்து நாங்கள் தான் நீங்கள் பூத் வேலையை பார்க்குற அளவில் தான் இன்றைக்கி இருந்துச்சு. ஏன்னா பாஜகவுக்கு கிட்டத்தட்ட அனைத்து பூத்துகளிலுமே ஆட்கள் என்பதை நியமனம் செய்து வெளியே டேபிள் போட்டு மிக சிறப்பாக களப்பணி ஆற்றிய எங்கள் தொண்டர்கள் காலை 6 மணி முதல் மாலையில் வந்து அந்த பெட்டியை பேக் பண்ணி கொண்டு போயிட்டு லைலாக்காலத்தில் சேர்க்குற வரைக்கும் எங்கள் ஆட்கள் கூடவே இருந்து தேர்தலை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். ஆனால் இதை வந்து அதிமுகவால் பத்திரிகளாக சென்னையில் வந்து சொல்ல முடியாது. ஆகவே விஷயம் தெரியாமல் நடப்பு என்னவென்று தெரியாமல் கண்மூடித்தனமாக பேசுவது என்பது திரு ஆர்பி உதயகுமாருக்கு கைவந்த கலை. அந்த அடிப்படையில் இதையும் பேசியிருக்கிறாரு. அதை பற்றி நம்ம வந்து சொல்கிற கருத்து கிடையாது. ஓட்டு போட்டால் அது உதயசூரியன் குற்றச்சாட்டை நாம் தமிழர் மத்திய சென்னை வேட்பாளர் வச்சிருந்தாரு. இந்த பிரச்சனை நீங்கள் பார்த்துருந்தீங்களா? இது தொடர்பாக புகார் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? அவரோட புகாருக்கு அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி புகார் வந்து இல்லை இல்லை, இந்த மாதிரி புகார்லாம் எங்களுக்கு வரல. இதெல்லாம் வந்து இது எப்படின்னா எந்த பட்டன் அழுத்தினாலும் தாமரைக்கு ஓட்டு விழுதுன்னு இந்த எதிர்கட்சிகள்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்திய கூட்டணி சொல்லுவாங்கல்ல. இப்போ கூட பாருங்கள், ஜூன் 4 பிறகு திமுகவில் உள்ள பல வேட்பாளர் கதற போகிறாங்க. நாங்கள் வந்து உதயசூரன் ஓட்டு போட்டெல்லாம் தாமரைக்கு போயிருச்சு, அதனால தான் தாமரை வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வைக்க போகிறாங்க. இவங்க வெற்றி பெறும்போதெல்லாம் இவங்க நல்லாயிருக்கும். எப்போல்லாம் தோல்வி அடைகிறார்களோ, உதாரணத்துக்கு இந்த 2024 தேர்தலில் தமிழகத்தில் மிகப்பெரிய தோல்வியை திமுக சந்திக்க போகிறது. சந்தித்த உடனே அவங்க வெளியே வந்து கூப்பிடுகின்ற விஷயம் எங்கே ஓட்டு போட்டால் தாமரைக்கு ஓட்டு விட்டு ஜெயிச்சாங்கன்னு சொல்ல போகிறாங்க. இவங்க குறை சொல்ல போகிறார்கள். அவர்களோட கையாளகத்தன்மையினால் தோத்தாங்க என்பதை ஒத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து பார்த்து மக்களுக்கு பிடிச்சி போச்சு. வெற்றி என்பது மக்கள் வந்து பாஜகவின் பக்கம் இருக்கும் காரணத்தினால் வெற்றி பாஜகவுக்கு வரப்போகிறது. வேறு யாருக்கு எந்த பட்டன் எடுத்தாலும் ஓட்டு மாறி விடுது என்பதெல்லாம் வந்து கதை கட்டக்கூடிய விஷயம். அது நாம் தமிழரை சார்ந்தவர்களுக்கு கதை சொல்வது புதிதல்ல. ஸோ அண்ணன் எவ்வளியோ தொன்றா வழிங்கிற மாதிரி தலைவர் என்ன மாதிரிலாம் கதை விடுவார், அது மாதிரி அவர்களோட வேட்பாளர்களும் விதவிதமாக கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.